வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். கேட்டிருந்தீங்கல்ல எல்லாரும், எங்கப்பா அந்த சத்தம்? மாத்திட்டாங்கய்யா, அதையும் மாத்துவோம். ப்ராடக்ட் வந்துருச்சு, ரஞ்சித் ப்ரோ தான் வாங்கியிருக்காரு. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீமில் மொத்தம் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்க. ரஞ்சித்தும் யூஸ் பண்ணுறாரு, அப்புறம் பிரபுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா? ப்ரைஸ் வந்து 430 வாங்கியிருக்காரு ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு எல்லாத்தையும் இப்போ டக்குன்னு பார்க்கலாம். வச்சுக்கோங்களேன், எம்ஆர்பி வந்து 772 போட்டிருக்கு, பட் அமேசானில் வந்து 459 பார்த்தேன்னு சொன்னார். அதே சமயம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 430 இருந்தது, அதுவும் 2 days டெலிவரின்னு போட்டுருந்து தான். ஆனால் அவன் ஒரு நாளே டெலிவர் பண்ணிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். மைக்ரோ எஸ்பி கேபிளும் உள்ள பாக்ஸ்லேயே வந்துருது. ஸோ பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஏன் பாக்ஸ் இப்படி இருக்குன்னா நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணனால தான் இப்படி இருக்குது. இதில் வந்து பாருங்களேன், லாங் ஹார்ன் ஸ்விட்சு ஃபார் செகண்ட்ஸு, அதாவது நீங்கள் அந்த ஹார்ன் ஸ்விட்சை பிடிச்சி ஒரு 4 seconds அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைல் ஸ்விட்ச் ஆகும். ஸோ அது நாங்கள் வீடியோ ஆரம்பிக்கும் போதே காமிச்சது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட்டுக்கு வந்து 3 mode இருக்குது ப்ரோ. இதில் மேக்ஸிமம் வந்து 250 lumens வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ப்ரைட்னஸில் யூஸ் பண்ணிங்கன்னா 2.5 hours தான் யூஸ் பண்ண முடியும். அதுவே லோ லைட், அதில் பாதி கிட்டத்தட்ட 50% ப்ரைட்னஸில் யூஸ் பண்ணால் 5 hours யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ரோப்னு போட்டுருக்காங்களா, அந்த பல்சேட் ஆகுது இல்லை, அது வந்து 250 lumens தான் பல்ஸ் ஆகும். ஆனால் 3.5 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து மேட் இன் சைனா தான். மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட் எல்லாத்தையும் இதில் காமிச்சிருக்காங்க, நாங்கள் ப்ராடக்ட்லையும் காட்டுறேன். பில்ட்இன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1200 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி. ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 hours ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த ஹார்ன் எந்த அளவுக்கு லவுடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸும் சைடில் போட்டிருந்தாங்க. எப்படி இருந்ததுன்னா, இது லுமின்ஸ் போட்டிருக்காங்களா, இந்த சைடு போட்டிருந்தாங்க. 140 dB ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் வந்து அதில் பாட்டமில் இருக்குது. ஸோ மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் இந்த மாதிரியான இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் பைசைக்கிள் லைட், அதுதான் ப்ராடக்டோட நேமு. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு யோசிச்சிங்கன்னா, ஸோ யார் இந்த ப்ராடக்ட் ஓனரோ அவர் தான்ப்பா அங்கே ப்ராடக்ட் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பரே. ஈஸி தான் இல்லை, அமேசிங், அவ்வளோதான். போடு போடு. ரைட்டு, சூப்பரே. பல்சிங் இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் மார்னிங் இதுதான் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பேட்டரி ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதனால தான். ஓகே, ஸோ அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன் கிடையாது, ஒரு சவுண்ட் கிடையாது, ஒரு 5 profile கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ 5 profile யூஸ் பண்ண முடியும். எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஒரு தரையும் அந்த டேப் அதை இந்த பேண்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கணுமா ப்ரோ அப்படின்னா, அப்படி கிடையாது. இதை நம்ம ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிங்கன்னா லாக் ரிலீஸ் ஆகும். லாக் ரிலீஸ் ஆச்சுன்னா தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ஈஸி தான். அதே சமயம் இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படியே எடுத்து இப்படியே நம்ம காட்டலாம். மைக்ரோ யூஎஸ்பி பாயிண்ட் இதுதான். ஸோ சார்ஜ் போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே சமயம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது வந்து வாட்டர் ப்ரூஃபா அப்படின்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போர்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணியிருக்காங்க. பட் வாட்டர் ப்ரூஃப்லாம் சொல்ல முடியாது, மழையில் எடுத்துகிட்டுலாம் போக முடியும். அதுக்காக இதை தூக்கி வாஷ் பண்ணுறேன்னு பக்கெட்டில் தண்ணி நிரப்பி உள்ளலாம் போட்டிங்கன்னா சத்தியமாக தாங்காது. அந்த மாதிரிலாம் தப்பு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இப்போ லாக் ஆகும் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நான் பின்னாடி தள்ளினு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை முன்னாடி தள்ளணுன்னாலும் போகாது. ஸோ இதுதான் வேறு லெவலில், ரொம்ப சிம்பிளாக மினிமலாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்டும் இருக்குது. ரோட்டில் போகும்போது இனிமேல் குழந்தைங்களெல்லாம் வச்சு சேட்டை பண்ணலாம். ஸோ ரைட், இந்த ப்ராடக்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன்னா ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃபேவரபுளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம், ஏன்னா கொஞ்சம் கம்மி தானே ப்ரைஸு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸோ நான் அதை செக் பண்ணுறேன். எனக்கு என்னமோ இது வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது மிஞ்சி போனால் ஏர்லி ஹவர்ஸில் கிளம்புனாலும் 1 hour இல்லாட்டி 2 hours வரைக்கும் இருட்டில் ஓட்ட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னே தோணுது. ஏன்னா இந்த 8 hours 9 hours சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப அலட்சியம் ஆகிடும். அதை 8 hours நிற்கலன்னு சொல்லி சில சமயம் சார்ஜ் ட்ரெயின் ஆகிற அளவுக்குலாம் விட்டுடுறோம். பட் இது எப்படியும் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ரொட்டீனாக ஒரு நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போடுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த சைக்கிள் பற்றி வீடியோ வேணுமா? காஸ்மிக் ஹைப்ரிடு
காஸ்மிக் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு நம்ம ராகவனும் காஸ்மிக் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு தான் வாவ் இதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தான். இந்த பக்கம் இருக்கிறது வந்து காஸ்மிக்கில் ட்ரேம் வந்து எம்டிபி எம்டிபியை தான் இப்போ இப்படி ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ காஸ்மிக் மேட்ரிக்ஸ் பற்றியும் நம்ம வீடியோ பார்க்கலாம். நம்மகிட்ட மேக்ஸ் சிட்டி இருக்குது, அப்புறம் பைக் கார்க்கில் வந்து கியர் செட்டோடையும் இருக்குது, பைக் கார்க்கில் வந்து பிளெயினும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு காஸ்மிக் மேட்ரிக்ஸ்? ஸோ உங்கள் கருத்து என்னங்கிறதையும் கீழே போடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்பாக இருக்கும். ஸோ பண்ணி டாட்டா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம்.